இணக்கமான தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மறதி நம் தேசிய வியாதி. நமக்கெல்லாம் ரோசம் பொத்துக்கிட்டு வரணும் அப்படின்னா எம வீட்லேயாவது பணம் விழுணும், அப்படி இல்லைனா நம்ம வீடு எரிஞ்சு நாசமாகணும். அப்போ மட்டுமே எங்கேருந்தோ ஒரு கோபம் திடீர்னு நமக்கு பொத்துக்கிட்டு வரும், அடுத்த நாள் நம்மளோட வேலையை பக்க அதுவும் சேர்ந்து கடந்து போயிடும். இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி இந்திய தேசத்துலேயும் நம்ம கடந்து போய்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி நம்ம மறந்து போன ஒரு விஷயம், இன்னைக்கு விஸ்வரூபம் எடுத்துக்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச போகிறேன். கடந்த ரெண்டு நாட்களாக மாலை மலரில் ஒரு விஷயத்தை தொடர்ந்து நான் படிச்சுட்டு வரேன். அந்த ரெண்டு விஷயமும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. நம்ம மறந்து போன ஒரு விஷயத்தினால அதோட விளைவுகள்லாம் என்னென்னா, கும்பகோணத்தில் ஒரு தந்தை தன்னோட பிள்ளைகளை தானே ஆற்றுல தூக்கி வீசிருச்சான். அதுவும் எந்த மாதிரி சூழ்நிலைனா மது போதையில். தன் கணவனுக்கும் மனைவிக்கும் ஏற்கனவே தகராறு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. கணவன் குடியினால் வேலைக்கு போகாமல் ஊரை சுற்றிட்டு இருக்கான். குடிச்சிக்கிட்டே ஊரை சுற்றுறதுனால ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்ற கேள்வி மனைகிட்ட வந்திருக்கு. அதே மாதிரி அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் ரெண்டு பெண் பிள்ளைகளையும் ஒரு ஆண் பிள்ளையும் பெற்று வச்சுருக்கேன், இந்த மூணு குழந்தைங்களையும் எப்படி கரை சேர்த்துவேன், இப்படியே குடிச்சிக்கிட்டு இருந்தான்னு கேட்டதுனால கோபம் வந்தாவன் மறுபடியும் அதிகமாக குடிச்சிட்டு குழந்தைங்க ரெண்டு பேர்த்தையும் ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்து, அதாவது அந்த ரெண்டு பெண் குழந்தைங்களையும் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருந்த குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து, ஒரு குழந்தைக்கு 13 வயசு, ஒரு குழந்தைக்கு 11 வயசு, ரெண்டு குழந்தையும் கூட்டிகிட்டு வந்து கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆற்று மேடையில் உட்கார வச்சுட்டு, உங்கள் ரெண்டு பேர்த்தையும் இந்த ஆற்றுக்குள்ளே தள்ளா நீங்கள் என்ன ஆவீங்கன்னு அந்த குழந்தைகள்ட்டே கேட்டிருக்கான். பதறிப்போன ரெண்டு குழந்தைங்களும், அப்பா அதை அப்படி பண்ணிடாதீங்க, நாங்கள் விழுந்தால் செத்து போயிடுவோம், எங்களை தள்ளி விட்டுறாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே வேகமாக ரெண்டு குழந்தைங்களையும் பிடிச்சி தள்ளுறான். தள்ளின உடனே அப்பா காப்பாற்று காப்பாற்றுன்னு சத்தம் போட்ட உடனே பக்கத்தில் இருந்த யாரோ ஒருத்தங்க ஓடி போய் அந்த ஆற்றுக்குள்ளே குதிச்சு ஒரே ஒரு குழந்தைய மட்டும் காப்பாற்றிடுறாங்க. இன்னொரு குழந்தை எங்கே போச்சுன்னே தெரியல. அதுக்கப்புறம் அங்கேருந்து வீட்டுக்கு போன அந்த குடிகார கணவன் பொண்டாட்டிக்கிட்ட போய் தைரியமாக சொல்கிறான், இந்த மாதிரி ரெண்டு பிள்ளைகளையும் ஆற்றுல தள்ளி விட்டுட்டேன், இனிமேல் நீங்கள் இந்த கேள்வியை என்ன கேட்க முடியாதுன்னு சொல்கிறான். அதுக்கு அந்த பொண்ணு பதறி போய் அங்கேருந்து ஓடி அங்கே ஆற்றுல விழுந்த இடத்துல தேடும்போது அங்கே அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க அந்த ஒரு குழந்தைய மட்டும் நாங்கள் காப்பாற்றி வச்சுருக்கோன்னு சொல்லும்போது இன்னொரு குழந்தை என்ன ஆச்சுன்னே தெரியாமல் பதறி அடித்து கதறாங்க. அப்போது அந்த குழந்தை சொல்லுது, அப்பா எங்கள் ரெண்டு பேர்த்தையும் தள்ளி விட்டாங்க, பயத்தில் நாங்கள் ஓடும்போது அங்கே தள்ளி விட்ட உடனே ஆற்றுல விழுந்துட்டோம், அப்போது என்னை காப்பாற்றுங்கன்னு சொன்ன உடனே நான் என்னை மட்டும் காப்பாற்றினாங்க, பாப்பா எங்கே போனானே தெரியலன்னு ஒரு குழந்தை சொல்லுது. இதை கேட்ட பொதுமக்கள் எல்லாருமே அந்த ஆளை ரொம்ப அடித்து அதுக்கப்புறம் அங்கேருந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தாங்க. இந்த நிகழ்வு கும்பகோணத்தில் நடந்துச்சு. உயிரை உருக்கிற மாதிரியான ஒரு விஷயம், பெற்ற தந்தையை குடியினால் மது போதையால் பிள்ளைகளை கொண்டு போய் ஆற்றுல தூக்கி எறிஞ்ச விஷயம். அடுத்தது ரெண்டாவதாக இன்றைக்கி நடந்த ஒரு சம்பவம், கள்ளக்குறிச்சிக்கு பக்கத்தில் தன்னோட அம்மாவை கத்தியால் குத்திருக்கான் ஒரு கொலகாரப்பாவி. எதுக்குன்னா மது குடிக்க காசு கொடுக்கலன்றதுனால ரொம்ப நாளாக அவன் குடிச்சிட்டு வீட்டில் தகராறு பண்ணிகிட்டு இருந்தவன் தினமும் அவங்க அப்பாவையும் அவங்க அம்மாவையும் மிரட்டி எப்படியாவது காசை பிடிங்கிட்டு போயிருக்கான். வெறும் 22 வயசு பையன். அன்றைக்கு இதே மாதிரி நேற்று பணம் கேட்டிருக்கான், அவங்க அம்மா கொடுக்க மறுத்துருக்காங்க, அதனால கோபமானவன் அவங்க அம்மாவோட முதுகில் கத்தியால் குத்திட்டு அங்கேருந்து தப்பி ஓடிருக்கான். இது எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்கிறது மது. நமக்கு இருந்த இந்த ரெண்டு நாட்களில் இருந்த விஷயத்தை மட்டுமே நான் உங்ககிட்ட பகிர்ந்தேன். ஆனால் இந்த மாதிரி பல விஷயங்கள் தினம் தினம் தொடர்ந்து நம்ம தமிழகத்தில் அரங்கேறிட்டு இருக்கு. இன்றைக்கி எதிர்கட்சிகளாக இருக்கட்டும் ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், 2014 பொதுத்தேர்தல் போது ரெண்டு பேருமே சொன்ன ஒரு விஷயம், ஒருத்தங்க பூரண மது விலக்கு நிச்சயமாக உடனடியாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கொண்டு வந்துடணும்னு சொன்னாங்க. இன்னொருத்தங்க இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க படிப்படியாக மதுக்கடைகளை மூடி பூரண மது விலக்கை தமிழகத்தில் நிச்சயமாக சீக்கிரம் நாங்கள் கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் கடைகள் மூடப்பட்டதோ இல்லை குறைக்கப்பட்டதுக்கான எதிரொலி எதுவுமே தெரியல. இது இருக்கும்போது நிறைய வந்துட்டு ஏற்கனவே நிறைய விஷயங்கள், அஃபிஷியலாக விஷயங்கள், அன்அஃபிஷியலாக பல விஷயங்கள், இந்த மாதிரி ஒரு டாஸ்மாகோட ரெவின்யூவை டெவலப் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் டாஸ்மாக் ரெவின்யூ அதிகமாகணும், நிறைய கடைகள் திரும்ப திறக்கப்படணும், இப்போ ரீசெண்டாக வேறு எலைட் பாஸ்ன்னு வேறு திறந்துருக்காங்க. இந்த மாதிரி குடிக்க வச்சு எத்தனை குடும்பங்களை நாசம் செஞ்சு அதனால வருமானம் எடுத்து என்ன பிரயோஜனம்? குடிமக்களுக்காக தானே தமிழ்நாடு, தமிழ்நாடு அரசு, இந்த மாதிரி ஒவ்வொரு நாடும் அந்த மக்களை சார்ந்து அந்த சமுதாயத்தை சார்ந்து தானே இருக்குது. நீங்கள் மக்களை மட்டுமே நாசம் செஞ்சுட்டு நீங்கள் யாரை போய் ஆள போகிறீங்க, எங்கே போய் ஆட்சி செய்ய போகிறீங்க? தயவு செஞ்சு இந்த விஷயத்தை சீரியஸாக எடுத்துக்கோங்க. இனிமேல் இனி அந்த மாதிரி ஒரு உயிர் போகக்கூடாது. நிறைய பேர் இந்த மதுவுக்கு எதிராக புரட்சிகளும் போராட்டங்களும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து. இருந்தாலும் இதுவும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. மது விற்பனைகள் அதிகப்படுத்துறதும் மது கடைகளை அதிகப்படுத்துறதும் தயவு செஞ்சு ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் இதுக்கான ஒரு முனைப்போடு சீக்கிரமாக நம்ம தமிழகத்தில் பூர்ண மது விலக்கு வரணும். நிறைய யங்ஸ்டர்ஸ், நிறைய இளைய தலைமுறை இந்த மதுவுக்கு பலியாகிட்டு இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி பல பிள்ளைகள் இதுக்கு உயிரோட விளையாண்டுட்டு இருக்காங்க, நிறைய குடும்பங்கள் சீரழிக்கப்பட்டுருக்கு. அதனால் தயவு செஞ்சு சீக்கிரமாக இந்த மது விலக்கு கொண்டு வரணும். அடுத்த எலெக்ஷனில் நிச்சயமாக நம்ம எல்லோரும் ஒரு கேள்வியை கேட்கணும். ஏன்னா இப்போ நடக்குதோ நடக்கலையோ தெரியாது, நடக்கிற விஷயங்கள் எப்படி இருக்குன்றது நம்ம புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு தான் நிகழ்ந்துட்டு இருக்கு. இருந்தாலும் அடுத்த எலெக்ஷனில் நம்ம கொண்டு போகிற முக்கியமான கோரிக்கையாக
மதுவிலக்கு இருக்கணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்கணும். மதுவிலக்கு, பூர்ண மதுவிலக்கு இருந்தால் மட்டுமே இந்த தேர்தலை நீங்கள் ஜெயிக்க முடியும். உங்களோட தேர்தல் அறிக்கையில் நிச்சயமாக இந்த வாக்கியம் இருக்கணும். பூர்ண மதுவிலக்கு நிச்சயமாக அமல்படுத்தணும். எந்த அரசியல் கட்சி, எதிர்கட்சி, ஆளும் கட்சி, ஏனைய கட்சி, புதுசாக யார் வந்தாலும் சரி, இந்த மதுவிலக்கு சீராகணும். மதுவிலக்கு வந்து சீராகிடுச்சுன்னா, மதுவிலக்கு வந்துருச்சு அப்படின்னா, இப்போ மதுவில் அந்த மதுக்கடைகளில் இருக்கிற வேலைக்கு இருக்கவங்களாம் என்ன பண்ணுறது அப்படின்னா, பல பேர் பல ஐடியாஸ் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. ஈவன் தோ சீமானோட கருத்துக்கள் சில விஷயங்கள் எனக்கு முரண்பட்டு இருந்தாலும், அவரோட பெரிய கருத்து என்னென்னா, இந்த மாதிரி குடியினால் நிறைய பேர் அழிஞ்சு போயிட்டுருக்காங்க. இந்த மதுவுக்கு மதுக்கடைகளை வேலை செய்கிற எல்லாத்தையும் அரசுல அரசு ஊழியர்களை மறுபடியும் வேறு துறைகளுக்கு மாற்றுங்க. ஏற்கனவே அவர் சொன்ன மாதிரி பனை பொருட்களை வச்சு நிறைய வந்து கொண்டு வர முடியும். பனை மரங்களை ஊக்குவீங்க, நிறைய விஷயங்கள் இதனால் மாற்றப்படும். மதுவை தயவு செஞ்சு ஒழிச்சிடுங்க. மதுவை பூர்ண மதுவிலக்க தமிழகத்துக்கு கொண்டு வாங்க. அடுத்து அப்போதான் நம்ம தலைமுறைகள் மறுபடியும் மீண்டெழ முடியும். நம்ம தலைமுறை நல்லா இருந்தால் தான் அடுத்த சந்ததிகள் நல்லா இருக்கும். அடுத்த சந்ததிகள் நல்லா இருந்தால் தான் பலமான தமிழகம் அமையும். தயவு செஞ்சு இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த ரெண்டு விஷயம் ஏற்கனவே நான் வந்துட்டு நேற்று சொன்ன மாதிரி, ஒரு உயிர், ஒரு குழந்தையோட உயிர் பதவியினால தந்தையாலேயே கொல்லப்பட்டிருக்கு. இன்னொருத்தன் தாயை குத்துற அளவுக்கு மதுவுக்கு அடிமையாக இருக்கான். இந்த மாதிரி அடிமைகளை மீட்டெடுக்கணும். நம்ம தேசத்தை தூய்மையான மதுவில்லாத தேசமாக மாற்றணும். தயவு செஞ்சு இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அரசாங்கமும் அதுக்கேற்ற நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்கணுன்றது என்னோட ஆர்வம். அப்படி எடுக்கப்படலைன்னா அடுத்த வர எலெக்ஷனில் நிச்சயமாக இந்த பூரண மதுவிலக்கு ஒரு பெரிய அறிக்கையாக இருக்கணும். வர கட்சி வந்த உடனே, ஆட்சிக்கு வந்த உடனே அதை வந்து அமல்படுத்தணும். இதுதான் என்னோட கோரிக்கை. இனி தொடர்ந்து பல உயிர்கள் போகிறத நம்ம நிப்பாட்டணும், பல குடும்பங்கள் அழியிறத நம்ம தடுத்து நிறுத்தணும். இதுதான் என்னோட வேண்டுகோள். தயவு செஞ்சு இந்த விஷயத்தை நீங்கள் கையில் எடுங்க. நம்ம மறந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை இழந்துக்கிட்டே இருப்போம். இனியும் இழக்காமல் இருக்கணும், நம்ம மறக்காமல் இருக்கணும். போராடுவோம், நம்மளோட தேவைகளுக்காகவும் நம்மளோட உரிமைகளுக்காகவும் எப்பவுமே போராடுவோம். நன்றி.